ஹாய் ஹலோ, திஸ் இஸ் சோசியல் பிரசிடெண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நைட் பிரதமர் மோடி பேசினா இல்லையா, அதை பற்றியும் அவர் சொன்ன டிஎன்ஏ வேக்சின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஎன்ஏ வேக்சின் பி ஷுரூ ஹோகி. ஸோ முதல்ல வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். ஸோ நேற்று நைட் பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 15 வயசுலேருந்து 18 வயசு உள்ளவங்களுக்கும் இந்த கொரோனா வேக்சின் அப்படிங்கிறத போடுறதுக்கான பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த ஓமிக்ரான் வேரியண்ட்டும் பரவுது இல்லையா, அவங்களுக்கும் ஊசி போட்டால் தான் ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ ரெண்டாவது, முன்கள பணியாளர்களுக்கு பூஸ்டர் டோஸ் அப்படிங்கிறது போட போகிறோம். முன்கள பணியாளர்கள், அதே மாதிரி 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நோய் இருக்கிறவங்க லைக் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட்டு, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு பூஸ்டர் டோஸ் அப்படிங்கிறது போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களாம் ரொம்ப வல்னரபிள், அந்த இன்ஃபெக்ஷனை தாங்குற அளவுக்கு சக்தி இருக்காது. முன்கள பணியாளர்கள் ரொம்ப அதிக அளவில் அந்த இன்ஃபெக்ஷன்ஸுக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் அவங்களுக்கு பூஸ்டர் டோஸ் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்கார். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்லியிருக்காரு, உலகத்தினுடைய ஃபஸ்ட்டு டிஎன்ஏ வேக்சின் இந்தியாவில் உருவாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜைகோவ் டி அப்படிங்கிற ஒரு டிஎன்ஏ வேக்சின் தான். அது என்ன டிஎன்ஏ வேக்சின், கொரோனா கோவிஷீல்டுக்கும் கோவேக்சினுக்கும் எதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து டிஎன்ஏ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், அது வேணாலும் ஒரு தடவை போய் பார்த்துக்கோங்க ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக. இந்த வீடியோ நல்லா புரியும், ஓகேவா? ZyCoV-D, கோவேக்சின், கோவிஷீல்டு, இந்த மூணு வேக்சினுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. ஸோ ZyCoV-D-யை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ வேக்சின், அது என்ன டிஎன்ஏ? ஆக்சுவலாக கொரோனா வைரஸில் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ தான் உண்டு, ஓகேவா? அது எப்படி மாற்றுறாங்க டிஎன்ஏவா, அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்ஏனா என்ன, ஆர்என்ஏனா என்ன? டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு ஜிப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன், பேக்கில் இருக்கிற ஜிப்பு. நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஒட்டி இருக்கும், பிளாக் ஆகிருக்கும், ரெண்டு சைடு இருக்கும், ரெண்டும் இன்டர்லாக் ஆகிருக்கும். அதுவே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சிடும், அது ஒரு சைடு மட்டும் தனியாக இருக்கும். ஸோ அந்த ரெண்டும் இன்டர்லாக் ஆகி இருக்கிறது டிஎன்ஏ. அதுவே அந்த ஒரு சைடு மட்டும் தனியாக இருக்குது பார்த்தீங்களா ஓப்பன் பண்ணும்போது, அது வந்து ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு மனசில் வச்சுக்கோங்க, ஓகேவா? டிஎன்ஏல என்ன தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 கெமிக்கல் மட்டும்தான் இருக்கும். அடினைன், தயமைன், குவானைன், சைட்டோசின், இந்த 4 கெமிக்கல் தான் இருக்கும். ஸோ இந்த 4 கெமிக்கலும் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம உடம்புல ப்ரோட்டீன்ஸ் உருவாகும், புரதம். அந்த ப்ரோட்டீன் உருவாகிறத வச்சு தான் நம்மளோட கேரக்டராக இருக்கட்டும், நம்ம கலராக இருக்கட்டும், எல்லாமே டிட்டர்மைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அடினைன், தயமைன், குவானைன் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பாஸ்வேர்டு மாதிரி. ஸோ அந்த பாஸ்வேர்டுக்கு ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். அந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம கண்ணோட கலரை டிட்டர்மைன் பண்ணலாம், நம்ம ஸ்கின் கலரை டிட்டர்மைன் பண்ணலாம், எது வேணால் அது வந்து முடிவு பண்ணலாம். அதே மாதிரி அடினைன், குவானைன், தயமின், சைட்டோசின், அடினைன், இது மட்டும் இந்த 4 சேர்ந்து 5 சேர்ந்து ஒரு பாஸ்வேர்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஒரு ப்ரோட்டீன் அப்படிங்கிறது உருவாகும். அது வந்து நம்மளோட உடம்பு கலர் இல்லைனா நம்ம உடம்புல எவ்வளோ வெயிட் இருக்கணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது வந்து முடிவு பண்ணலாம். ஸோ இதுதான் டிஎன்ஏ அப்படிங்கிறது காமனாக. டிஎன்ஏவுக்கு ஆர்என்ஏவுக்கு என்ன வித்தியாசம், நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி 4 கெமிக்கல் தான். அதில் டிஎன்ஏல பார்த்தீங்க அப்படின்னா அடினைன், குவானைன், தயமின், சைட்டோசின் இருக்கும். அதுவே ஆர்என்ஏல பார்த்தீங்க அப்படின்னா அடினைன், குவானைன், சைட்டோசின், யுரேசில் அப்படிங்கிறது இருக்கும், தயமின் இருக்காது, தயமின்க்கு பதிலாக யுரேசில் அப்படிங்கிறது இருக்கும், ஓகேவா? இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஆர்என்ஏவுக்கும் டிஎன்ஏவுக்கும். சரி, ஓகே, அதெல்லாம் ஃபைன். இப்போது இந்த ஆர்என்ஏ இருக்குது, இந்த ஆர்என்ஏவை எப்படி டிஎன்ஏ கூட சேர்த்துவாங்க, மாற்றுவாங்க? அதை மாற்றணும் இல்லையா, முதல்ல கொரோனா வைரஸில் ஆர்என்ஏ தான் இருக்குது, அதை டிஎன்ஏவாக மாற்றினா தான் இந்த டிஎன்ஏ வேக்சின்ங்கிறது உருவாக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த 4 கெமிக்கலும் இந்தந்த கெமிக்கல் கூட தான் சேரும் அப்படின்னு இருக்குது, ஒரு ரூல் மாதிரி, தம் ரூல் மாதிரி, ஓகேவா? அந்த சட்டம் அதுபடி தான் அது வந்து ஜாயிண்டாக இருக்கும். அடினைன்னா தயமின் கூட மட்டும்தான் சேரும், குவானைன் அப்படின்னா சைட்டோசின் கூட மட்டும்தான் சேரும். அதாவது அடினைன் ஒரு சைடில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆப்போசிட் சைடில் தயமின் போட்டு விட்டாங்க அப்படின்னா அது ரெண்டு இன்டர்லாக் ஆயிரும், எப்படி க்ளோஸ் பண்ண ஜிப்பு மாதிரி. அதே மாதிரி குவானைன் இந்த சைடு இருக்குதுன்னா இந்த சைடு சயின்டிஸ்ட்டுங்க சைட்டோசின் ஆட் பண்ணாங்க அப்படின்னா அது ரெண்டு இன்டர்லாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இதுதான் சேரணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ரூல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாஸ்வேர்டுக்கு இந்த சைடு என்ன வருமோ அதை சேர்த்திடுவாங்க, அந்த சயின்டிஸ்ட்டை அந்த சேர்த்து டிஎன்ஏவாக மாற்றிடுவாங்க அதையே. ஸோ இப்போ அது ரெண்டு சைடும் சேர்ந்து டிஎன்ஏவாக மாறிடுச்சு இல்லையா. ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, அது மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது, சும்மா ரொம்ப 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 மைக்ரோ மைக்ரோ சைஸில் இருக்கும் அது. அதனால் வந்து அதையை பல டிஎன்ஏவாக பெருக்குவாங்க, அதுக்கு ஒரு மெஷின் இருக்குது, அதில் போட்டாங்க அப்படின்னா அதான் நமக்கு தெரியும் அடினை இதுனா இது கூட தான் சேரப்போகுதுன்னு சொல்லி. ஸோ அந்த மெஷினில் போடும்போது அந்த மெஷின் வந்து அந்த விஷயத்தை அது கூட சேர்த்து பல காப்பீஸ் எடுத்துடும். அதைவே நம்ம எப்படி ஜெராக்ஸ் போடுறோம் இல்லையா, ஒரு பேப்பர் வச்சா பல காப்பி வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி டிஎன்ஏ பல காப்பியும் உருவாயிரும் அதே டிஎன்ஏ. ஸோ இப்போது இந்த கொரோனா வைரஸில் ஆர்என்ஏவில் எந்த பார்ட் வந்து மனுஷங்களுக்கு இன்ஃபெக்ஷனை கொடுக்குதோ அந்த பார்ட்டை கட் பண்ணிக்குவாங்க, ஸ்பைக் ப்ரோட்டீன் அப்படிங்கிறத கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸ்பைக் ப்ரோட்டீன் உருவாக்கக்கூடிய அந்த பாஸ்வேர்டு என்ன, அதாவது அடினைன், தயமின், அந்த கெமிக்கல் என்ன, அதை கட் பண்ணி எடுத்து இந்த ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல காப்பீஸ் இருக்கும் டிஎன்ஏல, அதையை எடுத்துகிட்டு போய் ஒரு பாக்டீரியாவோட டிஎன்ஏவில் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி வைரஸ்க்கு கொரோனாவுக்கு ஆர்என்ஏன்னு பார்த்தோமோ அதே மாதிரி எல்லா பாக்டீரியாவுக்கும் பிளாஸ்மிட் அப்படிங்கிறது தான் டிஎன்ஏவாக இருக்கும். ஸோ பிளாஸ்மிட் அப்படிங்கிறது நம்ம ஜிப்பு மாதிரி பார்த்த மாதிரியான டிஎன்ஏ கிடையாது, இது வந்து சர்க்குலராக இருக்கும் இந்த டிஎன்ஏ. ஸோ இப்போ இந்த ரவுண்டாக இருக்கிறதுல ரெண்டு இடத்த கட் பண்ணி
பண்ணிடுவாங்க, அந்த நடுவில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த நம்மளோட கொரோனா வைரஸோட டிஎன்ஏ உருவாக்குனாங்க இல்லையா, அதை எடுத்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி இன்சர்ட் பண்ணதை அந்த பாக்டீரியாக்குள்ளேயே வச்சு கொஞ்ச நாள் வளர்த்தி அதை ரெடி பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா டிஎன்ஏ வேக்சின்ங்கிறது ரெடி ஆயிரும். ஸோ இந்த பிளாஸ்மிட் அப்படிங்கிறத அந்த வேக்சினாக மாற்றி ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே அனுப்புவாங்க. ஆனால் இந்த கொரோனா வேக்சின் டிஎன்ஏ வேக்சினை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த டிஷ்யூனா அந்த டிஷ்யூக்குள்ளே தான் அனுப்பணும். நம்ம கோவிஷீல்டு கோவேக்சின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல எங்கே வேணாலும் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சும்மா ரத்தத்தில் கலந்தாலே போதும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அது கொல்லப்பட்ட வைரஸ் இல்லையா, கோவிஷீல்டும் கோவேக்சினும் ஒரு வைரஸை கொன்று அதை நம்ம உடம்புக்குள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ அது வந்து ரத்தத்தில் கலந்தால் போதும். அதுவே இந்த ஜைகோவ்டியை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ இல்லையா பர்டிகுலராக அந்த செல்லுக்குள்ளே அனுப்பணும். ஸோ அது மாதிரி அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறமா அந்த பிளாஸ்மிட் வந்து நம்ம செல்லுக்குள்ளே போச்சு அப்படின்னா நம்ம உடம்புலையும் அந்த டிஎன்ஏவை ஸ்கேன் பண்ணுற மெக்கானிசம் இருக்கும். டிஎன்ஏவை ஸ்கேன் பண்ணி இந்த ப்ரோட்டீனை உருவாக்கக்கூடிய மெக்கானிசம் இருக்கும் இல்லையா. ஏன்னா நம்மளும் வந்து ஹியூமன்ஸ் ஒரு லிவிங் பீயிங் தானே, நமக்கும் டிஎன்ஏ இருக்கு இல்லையா. ஸோ அந்த மெக்கானிசமை அந்த பிளாஸ்மிட் வந்து யூஸ் பண்ணி அந்த கொரோனா வேக்சினோட ப்ரோட்டீனை நம்ம உடம்புக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ப்ரொடியூஸ் ஆன ப்ரோட்டீனுக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறத எதிர்த்து பழகும். ஸோ இதுதான் வந்து டிஎன்ஏ வேக்சின். ஸோ இதில் இருக்கிற ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும் இந்த வேக்சினோட எஃபிஷியன்சி அப்படிங்கிறது. அதுதான் வந்து இது ஜைகோவ்டிக்கும் கோவிஷீல்டு கோவேக்சினுக்கெல்லாம் வித்தியாசம். கோவிஷீல்டு கோவேக்சின் பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. டிஎன்ஏ பற்றியும் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்படிங்கிறத போட்டிருக்கோம், ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம், ஐகார்ட்லேயும் கொடுத்துக்கிறோம், தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.